சித்தா பிஎஸ்எம்எஸ் பயில சிறந்த நிறுவனம் சாந்தகிரி சித்த மருத்துவக் கல்லூரி. படிப்பு முடிந்ததும் அகில இந்திய அளவில் வேலை வாய்ப்புகள். கேஎம்எஸ் அகிம் கல்யாண பிரியாணி நவ் இன் நுங்கம்பாக்கம் நவ் டெலிவரிங் ஹாப்பினஸ் இன் பக்கெட்ஸ். பியாண்டுட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் 8th எடிஷன் பிரம்மாண்டமாக நடக்கும்போது வர மே 15th அண்ட் 22nd சென்னை ஐலாண்ட் கிரவுண்ட்ல நடைபெற உள்ளது. உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை பிரஸ் பண்ணிட்டு உங்களை டிக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தை ஒரு பிஸ்கட் வச்சுக்கிட்டு பேசுவோம் இல்ல, அதுலயே கண்டிப்பா மாதிரி ஏண்டா நம்ம ஒரே ஒரு தங்கத்தை எடுத்து போலீஸ் வந்து சுட்டு தரணும் செத்து போயிட்டான் நம்மள, மொத்த தங்கத்தையும் தூக்கிட்டு போய் செத்து போயிட்டான் நம்மள, வருவானா? வருவோம், கண்டிப்பா வருவோம் ராக்கி பாய். மூணாவது பார்ட்மெண்ட்டுக்குள்ள கண்டிப்பா வருவோம். வரட்டும், வந்தா அவன் முழுசா திரும்பி போக மாட்டான். கேஜிஎஃப் படம் இன்னும் நான் பார்க்கல, ஆனா என்ன கொன்னதா தம்பி சொல்றாப்புல. கேஜிஎஃப் த்ரீல எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானு எனக்கு தெரியல. ஓகே, என்னோட கேரக்டர் அப்போ செத்து போச்சு, மூணாவது பாட்டில் வருமானது தெரியல. ஓகே, நீங்கள் பிளாக் மார்க்கெட்டில் இத்தனை தங்கம் கேஷுவலாக குமிஞ்சிக்கிட்டே இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒருத்தன் தான் சார் காரணம், ராக்கி. இது பின்னாடி இருக்கிறது ஒரே இடம் தான், கேஜிஎஃப். அதோட பாத்திரியும் வந்துக்கிட்டே இருக்கு சார். ஓகே, ஸோ ஆண்ட்ரூஸ் வாய்ஸ் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? எனக்கு வந்து கேஜிஎஃப் பார்ட் ஒன்ல நான் பேசும்போது வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க, ரெண்டு மூணு கேரக்டருக்கு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து அனுப்பி விட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அசோக் கூப்பிட்டு ரெண்டு வாய்ஸ் உங்களுக்கு ஓகே ஆயிருக்குன்றார். மெயின் கேரக்டர் இந்த ஆண்ட்ரூஸ், அது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் அதை வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே அந்த அவர் இறந்து போயிடுற, செகண்ட் பார்ட்டில் வரல அவர். கிட்டத்தட்ட வந்து ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இவரும் பேசிகிட்டு இருப்பார், கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து பேச ஆரம்பிப்பார். அது அப்புறம் அவர் அசோக் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா என்னுடைய நார்மல் வாய்ஸ் வேறு, அங்கே படத்தில் பேசும்போது அது ஒரு ஃபால்ஸ் வாய்ஸு. நான் சொல்கிறபடி நீ கேட்டா மும்பாய் உன்னது இந்த பேஸ் தான் ஃபுல்லாகவே பேசியிருப்பேன். அது கொஞ்சம் அது வந்து என்னென்னா அதில் கத்தும் போது இப்போ இந்த பார்ட் டூவில் வந்து எண்டில் நீ பாட்டுக்கு எங்கே வந்துரு அப்படின்னு அந்த குகையில் வந்து உட்காந்துருக்கங்க போது அந்த கழுத்தை பிடிச்சி அந்த இடம் வரும்போது தான் இந்த ஃபால்ஸ் வாய்ஸில் ஒரு ப்ராப்ளம் வரும், ஏன்னா ஒரு கொஞ்சம் பீக்குக்கு போயிட்டால் ஒரிஜினல் வாய்ஸ் வந்துடும். நீங்கள் ஃபால்ஸ் வாய்ஸில் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது, அதுக்கு மேலே நீங்கள் பிச்சு ஜாஸ்தி ஆகும்போது உங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸ் வந்துடும். அப்படி இல்லைனா அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது இருமல் அதெல்லாம் வந்துடும். நீங்கள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஃபஸ்ட்டு பார்ட்டை விட இந்த அளவுக்கு செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப பீக்கில் போகணும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் வேலை வாங்கின விதங்கள் அந்த படங்களில் வந்து எவ்ரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டில் வந்து முன்ன பின்ன உள்ள சீன்கள்லாம் போட்டு காமிக்க மாட்டாங்க, கதை ரிலீஸ் ஆகிடும் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறது. நாங்கள் எங்களுடைய பார்ட் அதுக்குள்ள தான் ட்ராவல் ஆகி போவோம். அப்படி பேசும்போது நான் ஒரு டியூன் எடுத்து அது பேசுறது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அது கண்டினியூவாக பேசும்போது எனக்கு ஏன்னா சார் சொல்கிற மாதிரி இருமல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு ரொம்ப பேஸும் இல்லாமல் கொஞ்சம் ஏன்னா அது அசோக் சார் வந்து இல்லையே அந்த வாய்ஸ் வரலையே அப்படிப்பார், ஐயோ நம்ம ஏதோ ஒரு வாய்ஸை பிடிச்சிட்டோமே அப்படின்ட்டு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவர் அடித்தண்டையில் ஒரு மிடில் அப்படி கேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவர் வேலை வாங்கின விதங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மெனக்கட்டதுக்கான ரிசல்ட்டு தான் இது. அத்தனை டப்பிங் ஆடிஷன் கொடுத்த அந்த உயிரோட்டம் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கடைசி ஒரு இங்கே சென்னையில் அந்த கரெக்ஷன் கூப்பிடும்போது அது ஒரு டைலாக் என்னென்னு கேட்டோம்னா, என்னை எதுக்கு இப்போ கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு, ஏன்னா என்ன எதுக்குன்னு இப்போ கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆமாம் ராஜேந்திர தேசாய்க்கு பேசின வாய்ஸ் அது. ஸோ அது மாதிரி ஒரு சிங்கிள் லைன் வந்து என்ன எதுக்காக இப்போ கூப்பிட்டா அப்படின்னு அடித்தொண்டியில் பேசுனதை நான் அசோக் சார்கிட்ட கேட்டேன், இப்போ என்ன எதுக்குன்னா கூப்பிட்டியா சிங்கிள் டைலாக் சின்ன டைலாக் பார்த்தீங்கன்னா என்ன இல்லை மாடலேஷன் வேறு மாதிரி எதுக்கு பார்த்தேன். நீட் 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 நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என் பேர் ஸ்ரேஷ், ஸ்ரேஷ்டா எப்படி ஒன்றா கூப்பிடுங்க. நான் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தருக்கு பேசியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக என்ன ஒன்றா இப்போ வாய்ஸ் கொஞ்சம் டீப்பாக இருக்குன்றனால கனத்த குரல் தேவைப்பட்டால் தான் கூப்பிடுவாங்க. பட் இதில் கூடும்போது அசோக் சார்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம், எனக்கு அந்த ஆள் எப்படி பேசியிருப்பானா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டர் டோனில் இருக்கணும், ஸோ அப்படி தான் வேணுன்றனால போயிட்டே இருக்கு இந்த குரலில் ஓகேவே ஆகலை, இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டானு டோட்டலாக வாய்ஸ் டோனே மாறி இருக்கும். ஸோ யூஸ்வலாக என் வாய்ஸ் தெரிஞ்சவங்க ஏதாவது படத்தில் தியேட்டரில் வாய்ஸ் வந்துருச்சுன்னா கேட்பாங்க, இங்கே பேசியிருக்கல்ல அங்கே பேசியிருக்கல்ல அந்த டைலாக்ஸ். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் சொல்லியும் கேஜிஎஃப்ல பேசியிருக்கேன்னு சொன்னேன், நான் யாருக்குன்னெலாம் சொல்ல சொன்ன போதும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆர்டிஸ்ட்காக நான் அதுதான் கொஞ்சம் ஒரு சின்ன ரெக்கக்னிஷனாக பார்க்குறேன். ஏன்னா யூஸ்வலாக டக்குன்னு சொல்லிடுவாங்க, ஏய் நீ தானே பேசுன அப்படின்னு. டீப் வாய்ஸ் இல்லாமல் ஒரு கேரக்டருக்கு அந்த உடல் தோற்றத்துக்கு என்ன ஒரு வாய்ஸ் வேணுமோ சார் என்கிட்ட அதை தான் கேட்டார். ஓகே ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இதில் மாற்றி பேசியிருக்கீங்க ரைட்? ஆமாம் மாற்றி பேசியிருக்கேன். அந்த டிஃப்ரென்ஸ் கடவுள் யூஸ்வலாக நீங்கள் பேசுகிறேன். இப்போ யூஸ்வலாக இப்படி தான் பேசுவேன், எல்லாம் ஏதாச்சும் படத்தில் இருந்த என்ன கேரக்டர் பண்ணீங்களா அந்த டிஃப்ரெண்ட் கேஜிஎஃப் சொல்கிறீங்களா இல்லை தவிர்த்து இல்லை தவிர்த்துட்டு ஜென்ரல் கேஜிஎஃப் தவிர்த்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9ல் விண்டீசலோட சின்ன வயசு விண்டீசலுக்கு நான் தான் பேசுவேன்.
அதுக்கு இதே வாய்ஸே தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணி கேட்க முடியுமா? எனக்கு டைலாக்ஸ் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் நான் ஒரு மாதிரி பேசுகிறேன். எங்கள் அப்பா செத்தப்போ அன்னைக்கு காரை நீ தான் சரி பண்ணன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்பாவை நீ தான் கொன்ன, அன்னைக்கு என்னடா ஆச்சு ஆ சொல்ல. ஸோ இப்படி தான் யூஸ்வலாக இருக்கும். பட் இதில் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மாதிரி ஓடிட்டே இருப்பார், ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார், ஒரு மூச்சு வாங்கல் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது இவ்வளவு இதுவாக பேச முடியாது, இல்லை ஒரு அழகாக பேச முடியாது. ஒரு ஹரிபரி இருக்கும், ஒரு லைட்னஸ் இருக்கும் குரலில். ஸோ அதை எதிர்பார்த்து ஒரு மூணு நாலு வாட்டி கரெக்ஷன்ஸும் வி ஹேட் டு கோ டு பெங்களூர். அது ஸோ அதான். ஓகே ஓகே கூல். தங்கத்தை திருடிட்டு போனது வந்து சொல்லணும்னா தான், அதுக்கு அடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு அவன் பெரியாளா யாரா அவன் பேரோட அப்படின்னு கலாய்க்கிறது வந்தான். ஸோ கேஜிஎஃப் ஒன்ல நாங்கள் வந்து அந்த மெயின் கேரக்டர்ஸ் பேசல, அப்ப நாங்க வேற வேற மூவிஸ் இருந்ததுனால பேசல. ஒன்ல பேசுறவங்களோட கண்டினியூட்டி தான் டூலையும் வரணும்ட்டாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் லீடிங் கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க, நாங்க சப் கேரக்டர்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே 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 கிரேட் கிரேட் கிரேட். இவர் தான் அந்த பெரிய மாஸ் அந்த ரியூமுக்கும் கன் சேல்ஸ் பண்றதுக்கும் மாஸ் சொல்றாங்க. அந்த கலாஷ்னிகா அப்படி கத்துறது. ஸோ அந்த கன் சேல்ஸ் பண்ணி சொல்லி வரல பெரியமா பெரியமா. ஸோ அது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல, அசோக் அண்ணா இருந்தா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. செகண்ட் பார்ட் என்னன்னா பெங்களூர் நாங்கள் எவ்வளோ நாள் இருந்தோம் எங்களுக்கு தெரியாது. ஒரே ஸ்டுடியோ தான் ஆகாஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே தான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் ஃபுல்லாக கச்ச 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 ஒரு படத்தில் பார்க்குற தோடு தான் அங்கே டப்பிங் தட்டிலையுமே இருக்கும். ஸோ விஷுவல் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவலில் இந்த ஆர்டிஸ்ட்க்கு யார் வாய்ஸ் போடலான்னு சொல்லி ரொம்ப மெனக்கட்டோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பெரியமான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்த வார்த்தைக்கு மட்டும் நாங்கள் ஒரு வருஷம் ஆச்சு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒன்று சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், மல்டி என்ன பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான வேலை தான், ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இல்லை நாங்கள் எதிர்பார்க்குறேன். அதே நேரத்தில் சக டப்பிங் ஆர்டிஸ்ட் யாரையும் வற்புறுத்தாமல் மனசு போனாமல் வேலை வந்த விதத்தில் அதை அசோக் பண்ண கிரேட். ஸோ அவர் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ வருஷங்களில் நிறைய விதமான வாய்ஸஸ் பேசியிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு டெப்த் இல்லை என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஆண்ட்ரூஸ்க்கு தேவைப்பட்டுச்சு சார்? இல்லை எனக்கு அது பெருசாக தெரியல. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ அதே ஆண்ட்ரூஸ்க்கு வந்து நான் இன்னும் பேஸாக பேசினேன் நான் அப்படின்னு. இல்லை இல்லை சார் வேணாம், ரொம்ப பொய்யா தெரியுது, என்ன கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்க அப்படின்னாரு அசோக் சார். அப்புறம் தான் இந்த வாய்ஸ் பேசினேன். பேசிக்காக வந்து நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லை, ஐஎம் நான் வந்து ஒரு டைரக்டர். நான் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணேன். அப்புறம் ராபர்ட் ராஜசேகரன் கேஆர் கூட வந்து கிட்டத்தட்ட அவங்க பண்ண எல்லா படங்களுக்கும் நான் தான் கூட டைரக்ட். என்னுடைய அந்த அனுபவங்களில் பார்க்கும்போது இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து அன்றைக்கி இருந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து அசோக்கை பற்றி சொல்லும்போது அசோக் வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. என்னுடைய படங்கள் எல்லா படத்துலையும் டப்பிங்னு வந்தால் நான் ஒருத்தன் தான் இருப்பேன், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் டைரக்டர் வந்து கொண்டு வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும். பல நேரங்களில் நம்ம வந்து பொறுமையை இழந்துருவோம். நைட்டு 11 மணி ஜனகராஜ் பேசிகிட்டு இருக்காரு, ஒன் மோர் கேட்குறேன், ஒன் மோர் ஜனா அப்படின்னா. ஜனா வந்து எனக்கு ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து தெரியும். கரெக்டாக தானடா இருக்குது, கரெக்டாக இல்லை, கரெக்டாக இருக்குது, இல்லைடா பாரு அப்படின்னு சத்தம் போட்டு நான் வெளியே வந்துட்டேன். அவனை வெளியே வந்துட்டான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து குட்டி உனக்காக பேசுகிறேன் குட்டி திருப்பினா, இல்லை நீ போட்டுப்பாரு சரியில்லை அப்படின்னு. இது வந்து என்னென்னா ஒரு நாள் முழுக்க அந்த கன்சோல் கிட்ட நின்றுட்டு நம்ம வந்து டப் பண்ணுறதுனால வர டென்ஷன். அசோக் கிட்ட அந்த டென்ஷன் நான் பார்க்கவே இல்லை. சார் சூப்பராக இருக்குது, இன்னும் ஒன் போயிடுவோம் சார் அப்படின்பாரு. அவரை சொல்லும்போது அது நல்லா இருக்கு, ஆனால் ஒன் மோர் போவோம் பாரு. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நிறைய. அதாவது வந்து இப்போ விஸ்வரூபமில் பேசினேன், விஸ்வரூபமில் வந்து ஒரு கேரக்டர் கமல் சார் வராரு, அதனால் கமல் சார் வந்து எடுப்பார். நாங்கள் அன்றைக்கி போனால் கமல் வரல, அப்புறம் அடுத்த நாள் கமல் சார் வரல, மூணு நாள் ஆச்சு. அப்புறம் நாலாவது நாள் கூப்பிட்டு நம்ம எடுத்துருவோம், கமல் சாருக்கு போட்டு காட்டுவோம் அப்படின்ட்டு. அந்த ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வருவார் அவங்களோட, ஹே அஷ்மிதா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் டெக்ஸாவே இருக்கும் அப்படின்ட்டு. அவர் என்ன பேசினாரோ அதே மாதிரி திருப்பி பேசிட்டேன். நான் வந்து புதுசாக க்ரியேட்லாம் பண்ணல, மிமிக்ரி மாதிரி. இது கமல் சார் வந்து கேட்டுட்டு யார் பேசுனா நல்லா இருக்க அப்படின்னு இருக்காரு. அப்புறம் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அதுலேயே ஒரு இது வந்து அவர் கோர்ட் மார்ஷல் பண்ணுற டயலாக் ஒன்று வரும், அவர் ஓவர்லாப்புக்கு அவரே கூப்பிடுங்கன்னு சொல்லி ஓவர்லாப்பும் நான் தான் பேசினேன். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி தான். இப்போ இது வந்து அசோக் தான் சொன்னார் நீங்கள் இந்த வாய்ஸ்லேயே பேசுங்க அப்படின்ட்டு. இது எவ்வளோ தூரம் ரீச்சுன்னா யுத்த சத்தம் எழில் எழில் வந்து நானும் எழில்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம் ராபர்ட் ராஜசேகரன்ட்ட. எழில் சின்ன பையன் அப்படி, நானும் ஒன்றா ஒர்க் பண்ணணும், அவருக்கு வயசாகிடுச்சுக்காம எழில் சின்ன பையன். எழிலோடைய யுத்த சத்தம்க்கு வந்து ட்ரெய்லருக்கு கூப்பிட்டுட்டு இந்த ட்ரெய்லர் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு ஆரம்பிக்கும். பேசுங்க சார், எப்படி பேசணும் எழில்னு. இல்லை நீங்கள் அந்த கேஜிஎஃப்ல பேசியிருக்கீங்களே சார், அதே வாய்ஸ் பேசுங்க. அப்புறம் அதில் தான் பேசியிருப்பேன். இப்போ வந்து நீங்கள் இப்போ அந்த ட்ரெய்லர் போட்டு பாருங்கள், யுத்த சத்தம் அந்த ட்ரெய்லரில் வரது என் வாய்ஸ் தான். இந்த வாய்ஸ் வந்து அப்படி அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கு. அப்போனா ஒரு பெரிய ஒரு லெவல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்க, அது ஒரு சந்தோஷம் சார். ஒரே ரொம்ப சாதாரணமாக சார், ஒரு சின்ன பையனாக குழந்தையாக இருக்கும்போது நம்மளை எங்கேயா கூப்பிட்டு போகிறாங்க,
எக்கோ ஆகும் பாருங்கள் சொன்னால் ஏய் ஏய் ஏன்னு ஒரு நம்ம வாய்ஸ் நமக்கு திரும்ப கேட்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல சார். இந்த வயசில் நம்மளுடைய குரலை வேறு ஒரு கேரக்டர் மூலியமாக நம்ம கேட்கும் போது ஒரு சந்தோஷம். சூப்பர் சூப்பர், அதுதான் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், ஃபென்டாஸ்டிக். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கேரக்டர். என் பேர் அருண். நான் தயான்ற ஒரு கேரக்டர் பேசியிருக்கேன், அது இல்லாமல் ஜான் கொக்கன் சாருக்கும் ஒரு பேசியிருக்கேன். இதில் ரெண்டு கேரக்டர் பேசியிருக்கேன், அது செகண்ட் பார்ட்டில் தான் இந்த சார் பேசியிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெஸ்ட் ஒன்று எடுத்தாங்க, டெஸ்ட் எடுத்து போச்சு, கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது நாங்கள் டப்பிங் முடிச்சிட்டோம். அசோக் சார் பொறுத்த வரைக்கும் பயோமெடியல் தான் அதை எடுத்தார். பட் அது ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அதை ரீடப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் பேசணும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் பொறுத்த வரைக்கும் அது இன்ஸ்ட்ரக்ஷன் ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும், பயங்கர இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் ராக்கி பாய்க்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அது இன்னும் கொஞ்சம் கெத்தாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால சரி திரும்ப அதை ரீடப் பண்ணோம். அது அது உண்மையும் சொல்லப்போனால் அது அங்கே வந்த டீம்ஸ் அப்புறம் அசோக் சார் தான் மெயின். ஃப்ரீடம் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவென்சியாக இருக்கும், ஏன்னா ஒரு டைலாக் சொல்லிக் கொடுக்குற ஒரு விதமாக இருக்கலாம், அது ஒரு ஃப்ரெண்ட் தோளை கை போட்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். தப்புன்னா கூட சில பேர் வந்து மூஞ்சை காட்டிடுவாங்க, இல்லைன்னா மூஞ்சை காட்டுறாங்களோ இல்லையோ அது உங்களோட வார்த்தையில் அந்த கோவம் தெரியும். பட் அந்த அந்த கோவமே இருக்காது. டே கொஞ்சம் பார்த்துக்கடா, அந்த இடத்துல கொஞ்சம் இது தேவைடா, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க, இந்த மாதிரி தான் வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குற விதம். அதனால தான் ஆக்சுவலி எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரீக்குவென்சியாக நாங்கள் பேசினது. இதில் எனக்கு என்னென்னா ஒரு விஷயம், இதில் ரெண்டு கேரக்டர் ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த தயா கேரக்டர் பேசி முடிச்சு செகண்ட் பார்ட்டுக்கும் அது கண்டினியூஷன் இருந்தது. செகண்ட் பார்ட்டில் எனக்கு இதை பேசும்போது இதையும் நீ பண்ணிடுற அப்படின்னு சொல்லு, ஆனால் இது பண்ணியிருக்க இது பண்ண இல்லை பண்ணலாம் நீ பண்ணு அப்படின்னு அந்த ஒரு என்கரேஜ் கொடுத்தது. அந்த என்கரேஜுக்கு கிடைத்த க்ரெடிட் தான் அதில் நடித்த ஜான் கொக்கன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினார். அது எனக்கு பெரிய ஒரு க்ரெடிட்டாக நினச்சிக்கிட்டேன். அவர் சார் வந்து ஃபோன் பண்ணுவார்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அசோக் சார் என்கிட்ட வர சொன்னார், ஒரு வாட்டி உனக்கு ஜான் கிட்ட வந்து ஃபோன் வந்தாலும் வரலாம், என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காப்புல அப்படின்னு. பட் எனிவேஸ் அது ரொம்ப நம்ம உழைச்சிருக்கோம், அது உண்மையான உழைப்புக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு லிஃப்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அசோக் சார். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த பாஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு இந்த கேரக்டர் பண்ணும் போது? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஒரு கம்பீரம் இருக்குது அந்த ராஜேந்திர தேசாய் இது சொல்லும் போது. அந்த மீட்டர் எப்படி பிடிப்பீங்க அந்த ராஜேந்திர பிரசாத் அந்த கேரக்டர்? ஒரு பயங்கர ஒரு மோசமான கேரக்டரு, அது பார்ட் ஒன்ல அது இப்போ பார்ட் டூ வரும்போது அவங்க கொஞ்சம் பயந்த மாதிரி பேசுகிறான் ராக்கி பாக்கணும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் எப்படி நான் பிடிச்சிங்க? ஆக்சுவலி பேசிக்காக நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ரெண்டாவது ஒரு கேரக்டர் உணர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நடிகனாக இருக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த கேரக்டரை பார்க்கும்போது இப்படி பேசினா நல்லாயிருக்கும், இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஒரிஜினல் அவங்க வேறு லாங்குவேஜில் பேசியிருப்பாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த வாய்ஸ் மேட்சாக இருக்கும் அப்படின்றத நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறது. அந்த மணிவண்ணன் சார் படத்தில் நான் வந்து ஒரு நடிக்கும் போது பொள்ளாச்சியில் வந்து ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நாங்கள் சத்திர சமதி படையில் வந்து அந்த ரிசர்வ் போலீஸில் ஒரு சின்ன வேஷம் தான் கூட ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால அங்கே ஊர் மக்கள்லாம் நிறைய கூட்டியிருந்தாங்க, எல்லாரையும் போயிட்டு கொஞ்சம் ஒதுக்கி விடுங்க அப்படின்ட்டு ஒரு மணிவண்ணன் சார் சொன்னார், நீங்கள் ட்ரெஸ் போட்டனால கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு. அப்போ ஜெய்சாண்டிக்காக ஒருத்தர் உருவம் வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த ஊருக்காரர், அவர் பார்த்தோன்னே எனக்கு பயம், மீசோ அப்படி முரட்டாக இருக்குது, நான் எல்லாரையும் போயிட்டு போய் அந்த போய் போயினா அந்தலாம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்தோன்னே உருவம் என்ன சண்டைக்கு வந்துட போகிறானே அப்படின்ற மாதிரி அப்படியே ஒதுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில் எல்லோரும் அசிஸ்டன்ட் டேரக்டர், அண்ணே அந்த அவரையும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க போங்க மிரட்டுங்கண்ணே அப்படின்னா போவேன், ஆனால் அந்த ஆளை பார்த்தோன்னே அப்படியே சார் வாங்கிட்டு திரும்பி வந்துடுவேன். என்னடா அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் கிட்டத்தில் போயிட்டு சார் இல்லைண்ணே என்னண்ணே நான் போகிறேனே அப்படின்னாரு. ஸோ வாய்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் நான், ஏன்னா அவ்வளோ பெரிய உருவத்துக்கு அது மேட்ச் கிடையாது. அந்த மாதிரி தான் சார் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே, ஒரு உருவம் நல்லாயிருக்கும் ஆனால் வாய்ஸ் அந்த கேரக்டருக்கு உட்காராது. இன்றைக்கி டப்பிங் ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி எல்லாருமே அதுக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னாட்டோம்னா அந்த அதுக்கு கரெக்டான மேட்சிங் வாய்ஸ் இருந்தால் மட்டுமே அந்த கேரக்டர் அவன் உருவம் நல்லாயிருக்கும், பாடி லாங்குவேஜ் நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். வாய்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வாய்ஸுங்கிறது அந்த நம்ம எல்லா ஒரு நல்ல ஒரு பேசிக்காக எல்லாம் பேசி நாங்கள் வந்து ஒவ்வொரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து உருவத்தை பார்த்த உடனே அந்த கேரக்டருக்கு நம்ம ட்ராவல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ஸ் வந்து வந்துடும், இயற்கையாகவே வந்துடும். அப்போ தான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வர முடியும் என்னுடைய அனுபவத்தில். ஸோ KGF 2 இவ்வளோ ஆத்தென்டிக்காக வந்திருக்குன்னா அதுக்கு உங்களுடைய குரலும் மிக 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 முக்கியமான ஒரு காரணம். ஸோ தொடர்ந்து இதே போல் எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. KGF 3 வந்தால் சொல்லிடலாம், ராக்கி பாய் சுடாமல் இருந்தால் எல்லாரும் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக 3லேயும் தொடருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் தட் வாஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இந்திய டிஜிட்டல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத பிரம்மாண்டம். நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்னு தான். என்ன நானே செதுக்கல சார், என்ன செதுக்குனவர் என் பக்கத்துல நிக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் தி பாசிட்டிவிட்டி பிஹைண்ட் வர்ட்ஸ். மீண்டும் உங்களுக்காக
Behindwoods Gold Medals 8th Edition Bigger and Better. வருகிற மே 15 மற்றும் 22 தேதி சென்னை ஐலண்ட் கிரவுண்டில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. உங்கள் அபிமான நட்சத்திரங்களை நேரில் கண்டு வாழ்த்த வாருங்கள். நிகழ்ச்சிக்கான உங்களின் டிக்கெட்டுகளை பெற கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். பிஎஸ்எம்எஸ் பயில சிறந்த நிறுவனம் சாந்தகிரி சித்த மருத்துவக் கல்லூரி. படிப்பு முடிந்ததும் அகில இந்திய அளவில் வேலை வாய்ப்புகள். கேஎம்எஸ் அகிம் கல்யாண பிரியாணி நவ் இன் நுங்கம்பாக்கம் நவ் டெலிவரிங் ஹாப்பினஸ் இன் பக்கெட்ஸ்.